வணக்கம். கடந்த ஜனவரி 5ஆம் தேதி இந்த வள்ளியம்மாள் பாட்டி அவங்களோட கணவர் சுப்பையா பிள்ளை அவர்களோட வண்டி தள்ளு வண்டியை மாநகராட்சியிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதற்கு முன்பும் இது மாதிரி ஒரு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த அவருடைய கணவர் சுப்பையா பிள்ளை அவர்கள் ஒரு 5000 ரூபா மாநகராட்சிக்கு லஞ்சமாக கொடுத்து அந்த வண்டியை மீட்டிருக்காங்க. இப்போ மீண்டும் அவங்கள வந்து தொடர்ந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு போனதுனால அந்த சுப்பையா பிள்ளை ஐயா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. சுப்பையா பிள்ளை இறந்து 1 மாசம் ஆகுது. இதுக்கான இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அவங்களுக்கு. ஆமா, நாங்க மாவட்ட ஆட்சியிலிருந்து நீ மனு கொடுக்க வந்திருக்கோம். கொடுத்து அவங்களுக்கான உள்ள நீதி நியாயம் கிடைக்கணும். அவங்களுக்காக உள்ள அரசாங்கம் ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யணும். வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. 5000 ரூபா கொடுத்து வண்டியை மீட்டினாங்க. மீட்டின பிறகு ஒரு 10 நாளையில ரெண்டாவது வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போன பிறகு அந்த அவரு ரொம்ப மன உடச்சல் பட்டு வந்து வீட்டுல வந்து தூக்கு போட்டுக்கிட்டாரு. அதனால ஒண்ணு, அந்த அம்மா இப்ப ஆதரவு யாரும் கிடையாது பத்துக்கிறேங்க. இப்ப ரொம்ப அது அங்கே இங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். அவங்க ஏதாவது பார்த்து நடவடிக்கை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு அவங்களுக்கு பிள்ளைங்க கிடையாது, தனியா அனாதையா நின்றுட்டு இருக்காங்க, ஆதரவு இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமா எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருக்க காரணம், காவல்துறையில இருந்து குறிப்பிட்ட காரணம் வந்து அந்த இடத்துல வாகன நெரிசல் ஏற்பட்டதா சொல்லி சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த சகோதர அந்த சர்க்குண வீதியில பாத்தீங்கன்னா ஒரு 2-3 முக்கியமான ஹோட்டல்கள் இருக்கு. அந்த ஹோட்டல்களுக்கு வர வாடிக்கையாளருடைய வாகனங்கள் தான் அங்கே வாகன நெரிசல் ஏற்படுத்தது காரணமே. ஆனா இன்று வரைக்கும் நோ பார்க்கிங் போர்டு வச்ச பிறகு அங்கே வாகனங்கள் நின்றுட்டு தான் இருக்கு. அந்த வாகனங்களை இதுவரை எடுக்காத இந்த மாநகராட்சி அதிகாரிகள் இந்த ஐயாவோட ஒரு 87 வயது முதியவர்ன்ற கூட அவரோட வயதை கூட பொருட்கள் எடுக்காம, இந்த வயசுல கூட உழைச்சிட்டு இருக்காருன்றத கூட பொருட்கள் எடுக்காம அவரோட வாகனத்தை எடுத்துட்டு போயிருக்கிறது வந்து ஒரு அராஜக போக்கா இருக்கு. அது எந்த அளவுக்கு அராஜகமா இருக்குன்னா அவரோட உயிரே இன்னைக்கு பறி போயிடுச்சு. இதற்கு வந்து காவல்துறையினரிடம் நம்ம வந்து முறையான இது கொடுத்த பிறகுமே, எஃப்ஐஆர் பதியப்பட்ட பிறமே இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அப்போ அதற்கான நீதி வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு உதவி தொகையும் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கியுள்ளோம். நன்றி.